எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் வேலைக்கு போக முடியலன்ற வெறுப்பில் வீட்டில் இருக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் மாறிடும். இந்த COVID-19 எப்போ அந்த பிரச்சனை தீர்த்தோ அப்போ தான் எல்லாருக்கும் நல்ல விடிவு காலம் இருக்கும். அதுக்காக எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க, நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, இன்றைய அரபு நாட்டின் செய்தியை பார்க்கலாம் வாங்க. குவைத். குவைத்தில் மொத்தமாக இது வரைக்கும் வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க 18,609 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெத்தானவங்க இது வரைக்கும் 129 பேர் டெத் ஆகியிருக்காங்க. ரெக்கவர் ஆகி இது வரைக்கும் மொத்தமாக வீட்டுக்கு போனவங்க 5,205 பேர் இது வரைக்கும் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க குவைத்தில். சவுதி அரேபியாவில் இது வரைக்கும் வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க 65,077 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெத்தானவங்க இது வரைக்கும் மொத்தமாக 351 பேர் டெத் ஆகியிருக்காங்க. ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போனவங்க இது வரைக்கும் 36,040 பேர் இது வரைக்கும் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. கத்தாரில் இது வரைக்கும் வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க 38,681 பேர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் டெத்தானவங்க 17 பேர் இது வரைக்கும் டெத் ஆகியிருக்காங்க. ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போனவங்க இது வரைக்கும் 7,288 பேர் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. பஹ்ரைனில் இது வரைக்கும் வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க 8,039 பேர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெத்தானவங்க இது வரைக்கும் 12 பேர் டெத் ஆகியிருக்காங்க. ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போனவங்க மொத்தமாக இது வரைக்கும் 3,715 பேர் ரெக்கவர் ஆகி இது வரைக்கும் வீட்டுக்கு போயிருக்காங்க. நோயினுடைய தீவிரம் இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாக பரவிட்டு தான் வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த கொரோனாவோட வாழ பழகணுமா அப்படின்றது தெரியல. இந்த நோய்க்கு மருந்து எந்த நாட்டில் முதல்ல கண்டுபிடிப்பாங்கன்றதும் தெரியல. இது வரைக்கும் உதயா யாரும் சொல்லலை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். எப்போ தான் அந்த பிரச்சனை தீரும்னு தெரியல. விரைவாக தீரணும்னு சொல்லி எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். இந்த பிரச்சனை தீர்ந்தால் தான் மக்கள் வந்து சுமூகமான நிலைக்கு திரும்ப முடியும். அதனால் சீக்கிரமாக அந்த பிரச்சனை முடியணும்னு சொல்லி எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோவை இன்னும் தொடர்ந்து போடணுமா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எந்த நாட்டை பற்றியாவது போடணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் அதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பிளை அழுத்தி விடுங்கள்.